ஜிடி நாயுடு கோபாலசுவாமி துரைசுவாமி நாயுடு. மார்ச் 23, 1893 பிறந்தவர். இவர் விவசாயியின் மகன், இந்திய கண்டுபிடிப்பாளர் மற்றும் பொறியாளர் ஆவார். இவரை இந்தியாவின் எடிசன் என்றும் கோவையின் செல்வத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறார். இந்தியாவின் முதல் மின்சார மோட்டரை தயாரித்த பெருமை இவரையே சாரும். இவரது பங்களிப்புகள் முதன்மையாக தொழில்துறையாக இருந்தன. ஆனால் மின்சாரம், இயந்திரவியல், விவசாயம், கலப்பின சாகுபடி மற்றும் ஆட்டோமொபைல் பொறியியல் துறையிலும் பரவியது. அவர் ஆரம்ப கல்வியை மட்டுமே கொண்டு இருந்தார். ஆனால் பல்துறை மேதையாக சிறந்து விளங்கினார். இவரை அதிசய மனிதர் என்றும் அழைப்பார்கள். ஜிடி நாயுடுவின் ஆரம்ப வாழ்க்கை. மோட்டார் சைக்கிள் வாங்கும் பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கத்தில் நாயுடு கோவையில் உள்ள ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பெற்றார். வாகனத்தை பெற்ற பிறகு அதை கழற்றி மீண்டும் அசம்பிளி செய்வதில் நேரத்தை செலவிட்டார். பின்னர் மெக்கானிக் ஆனார். அவர் 1920 ஒரு ஆட்டோமொபைல் கோச் வாங்குவதன் மூலம் தனது போக்குவரத்து வணிகத்தை தொடங்கினார். பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் இடையே ஓட்டினார். சில ஆண்டுகளில் அவரது யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் யுஎம்எஸ் நாட்டின் மிகவும் திறமையான பொது போக்குவரத்து வாகனங்களை சொந்தமாக்கியது. 1937 இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மோட்டார் கோயம்புத்தூர் பீளமேட்டில் உள்ள ஜிடி நாயுடுவின் புதிய தொழிற்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. தேசிய மின்சார பணிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஜிடி நாயுடுவின் கண்டுபிடிப்புகளும் பிற்கால வாழ்க்கை முறையும். ஜிடி நாயுடு 1937 டி பாலசுந்தரம் நாயுடுவுடன் இணைந்து இந்தியாவில் முதல் உள்நாட்டு மோட்டரை உருவாக்கினார். மோட்டரின் வெற்றியானது பாலசுந்தரம் மற்றும் பின்னர் லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் LMW மூலம் டெக்ஸ்டூல் நிறுவப்பட்டது. நாயுடுவின் ரேசன் ட்ரேசரில் ஹெல்பிரான் எனப்படும் உலர் செல்கள் மூலம் இயக்கப்படும் சிறிய மோட்டார் இணைக்கப்பட்டது. அவரது மற்ற கண்டுபிடிப்புகளில் மிக மெல்லிய ஷேவிங் பிளேடுகள், ஃபிலிம் கேமராக்களுக்கான தூரத்தை சரி செய்யும் கருவி, பழச்சாறு பிரித்தெடுக்கும் கருவி, சேதமடையாத வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் மண்ணெண்ணெய் மூலம் இயங்கும் மின்விசிறி ஆகியவை அடங்கும். 1941 இந்தியாவில் 5 வால்வு ரேடியோ பெட்டிகளை ஒரு செட்டு 70 ரூபாய்க்கு தயாரிக்கும் திறன் தன்னிடம் இருப்பதாக அறிவித்தார். 1952 2 இருக்கைகள் கொண்ட பெட்ரோல் என்ஜின் கார் ₹2000 வெளிவந்தது. அதற்கு தேவையான உரிமம் வழங்க அரசு மறுத்ததால் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அவரது கண்டுபிடிப்பு இயந்திரங்களில் மட்டும் நின்றுவிடவில்லை. பருத்தி, மக்காச்சோளம், பப்பாளி ஆகியவற்றில் புதிய ரகங்களை ஆராய்ந்து கண்டறிந்தார். இவரது பண்ணையை சர் சி.வி. ராமன் மற்றும் சர் எம். விஸ்வேஸ்வர ஐயா ஆகியோர் பார்வையிட்டனர். அஸ்திவாரம் போடுவது முதல் முடிவடையும் வரை காலை 6 முதல் மாலை 5 வரை வெறும் 11 ஒரு வீட்டை கட்டினார். 1935 லண்டனில் 5 ஜார்ஜ் மன்னரின் இறுதிச் சடங்கை அவர் தனிப்பட்ட முறையில் படமாக்கினார். அவர் ஜெர்மனியில் அடல்ஃப் ஹிட்லரை சந்தித்தார். காமராஜை பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தார். நாயுடுவின் கேமராவில் பதியப்பட்ட இந்திய தலைவர்களில் மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் அடங்குவர். 1936 மாகாண பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த போதிலும் நாயுடு அரசியலுக்கு புறம்பாகவே இருந்தார். அவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசளிக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த சொகுசு கார் அவரிடம் மட்டுமே இருந்தது. 1944 நாயுடு தனது ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் தீவிர ஈடுபாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் மற்றும் ஆராய்ச்சி உதவித்தொகைகளுக்கான மானியங்கள் மற்றும் அவரது ஊழியர்கள் மற்றும் சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான நலத்திட்டங்கள் உட்பட பல பரோபகார நடவடிக்கைகளை அறிவித்தார். 1967 ஜிடி நாயுடு தொழில்துறை கண்காட்சி நிறுவப்பட்டது. ஜிடி நாயுடு, ரத்தின சபாபதி முதலியார் மற்றும் இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டி ஆகியோர் கோயம்புத்தூர் நகருக்கு சிறுவாணி நீரை கொண்டு வருவதற்காக ஆய்வு நடத்தினர். நாயுடுவின் முயற்சிகள் மற்றும் நன்கொடைகள் மூலம் இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரி, ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக் மற்றும் ஆர்தர் ஹோப் பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட்டது. அதன் பெயரை மாற்றி GCT அதாவது அரசு தொழில்நுட்ப கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது. அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் ஆர்தர் ஹோப்பின் நினைவாக கல்லூரிக்கு பெயரிடப்பட்டது.
1945 ஜிடி நாயுடு கல்லூரியின் முதல்வராக இருந்தார். நாயுடு 4 திட்டங்களில் திருப்தி அடையவில்லை. இது மாணவர்களுக்கு நேரத்தை வீணடிப்பதாக கூறினார். வெவ்வேறு செறிவுகளுடன் கூட ஒரே பாடங்களை கற்பிக்க 2 போதுமானது என்று அவர் பரிந்துரைத்தார். இருப்பினும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரது யோசனையை ஏற்கவில்லை மற்றும் நாயுடு தனது பதவியை ராஜினாமா செய்தார். கல்லூரியின் அசல் தளத்திற்கு ஹோப் கல்லூரி என்று பெயர் இப்போது கோயம்புத்தூரில் உள்ளது. ஜிடி நாயுடு ஜனவரி 4, 1974 இறந்தார். சர் சி வி ராமன் நாயுடுவை பற்றி கூறியதாவது, ஒரு சிறந்த கல்வியாளர் பொறியியல் மற்றும் தொழில்துறையின் பல துறைகளில் தொழில் முனைவோர் சக நண்பர்களின் மீது அன்பும் அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பமும் நிறைந்த அன்பான மனிதர் திரு நாயுடு உண்மையிலேயே கோடிக்கணக்கான மனிதரில் ஒருவர் என்றும் அவர் கூறினார். இவருக்கு ஜிடி கோபால் என்ற மகனும் ஜிடி ராஜ்குமார் சாந்தினி என்ற பேரக்குழந்தைகளும் உள்ளனர். அவரது நினைவாக நிரந்தர தொழில் கண்காட்சி கோவையில் உள்ளது. அவர் 1950களில் பல தனி நபர்களுக்கு பொறியியல் மற்றும் உற்பத்தி துறைகளில் வேலைவாய்ப்பை வழங்கினார். கோயம்புத்தூரில் உள்ள ஜிடி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜிடி பப்ளிக் பள்ளி ஆகியவை இவரது பெயரால் அழைக்கப்படுகின்றன. அதை அவரது மருமகள் சந்திரகோபால் நிர்வகித்து வருகிறார். அவரது பேரன் ஜிடி ராஜ்குமார் தற்போது ஜிடி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரது பேத்தி சாந்தினி சௌத்ரி கோயம்புத்தூரில் கிராண்ட் ரீஜென்ட் ஹோட்டலை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு ஜிடி நாயுடு அவர்களின் மூளையை அவர் இறப்பிற்கு பிறகு பல வெளிநாட்டு பிரமுகர்கள் போட்டி போட்டு விலை பேசினர் என்பதை இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜிடி நாயுடு தி எடிசன் ஆஃப் இந்தியா ஒரு ஆவணப்படமாகும். இதை கே ரஞ்சித் குமார் என்பவர் இயக்கியுள்ளார். இதில் அவரது வாழ்க்கை காலம் மற்றும் பங்களிப்புகளை உள்ளடக்கிய இந்திய திரைப்பட பிரிவால் தயாரிக்கப்பட்டது. இது 66 தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திரைப்பட விருதை வென்றது. இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி பேசுவதிலும் அவர் வாழ்ந்த ஊரில் நாம் இருக்கிறோம் என்பதிலும் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த பதிவை உங்களுக்கு பரிந்துரைக்க மட்டுமல்லாது நீங்களும் சக நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.